ஃபிஷ் டேங்கில் உள்ள வாட்டரோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீட்டரை யூஸ் பண்ணுவோம். அந்த ஹீட்டரை யூஸ் பண்ணும்போது ஃபிஷ்ஷஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், வேறு சின்ன சின்ன வியாதிகளை கூட குணப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு உண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன விஷயம்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹீட்டர்னால் அக்வேரியம் வாட்டர் டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா இல்லைன்னா அந்த வாட்டர் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம இன்றைக்கி ரெண்டு ப்ராடக்ட்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று டிஜிட்டல் ப்ராடக்ட், இன்னொன்று வந்து மேனுவல் ப்ராடக்ட். இந்த ரெண்டு ப்ராடக்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது டிஜிட்டல் தெர்மாமீட்டர். இந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டரில் ரெண்டு பார்ட்ஸ் உண்டு, அதாவது டேங்க்குக்கு வெளியில் வைக்கக்கூடிய டிஸ்பிளே யூனிட், டேங்க்குக்குள்ளே வைக்கக்கூடிய சென்சார். இந்த ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும். இந்த ப்ராடக்டில் இந்த சென்சாருங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே வைக்கணும், அந்த டிஸ்பிளே போர்ஷனுங்கிறது தண்ணிக்கு வெளியில் கண்டிப்பாக வைக்கணும். அதை பற்றி உள்ள ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த ப்ராடக்டோட பேக்கில் வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, அதை உங்களோட வியூக்காக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே யூனிட்டில் ஒரு ரைட் ஹேண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா PWR போட்டிருப்பாங்க, அதாவது இது பவர் பட்டன். அந்த பட்டனை ஒரு 3 செகண்ட்ஸ் நம்ம கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிகிரி ஃபாரன்ஹீட், டிகிரி செல்சியஸ்ன்னு இருக்கும். நம்ம எது வேணுமானாலும் அந்த சின்ன பட்டனை வச்சு செட் பண்ணிக்கலாம். ஃபாரன்ஹீட் வேணும்னா ஃபாரன்ஹீட் வச்சுக்கலாம், இல்லை செல்சியஸ் வேணும்னா செல்சியஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக வந்து செல்சியஸ் வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த இதில் நம்ம செட் பண்ணி வச்சாச்சு அப்படின்னா இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வந்து இந்த சென்சர் மூலமாக எடுக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை எடுத்து நம்மளுக்கு டிஸ்பிளே காட்டும். இப்போ பாருங்கள், நான் அந்த பட்டனை வச்சு மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்போது அது ஃபாரன்ஹீட்டுங்கிறது மாறிடுச்சு. ஸோ இதுதான் அந்த டிஸ்பிளே யூனிட். இப்போ நம்ம வந்து இந்த டிஸ்பிளே யூனிட்டுங்கிறத வந்து டேங்க்குக்கு வெளியில் வந்து வைக்கணும், தண்ணிக்குள்ளே கண்டிப்பாக வச்சிடவே கூடாது. அடுத்தது இந்த டிஸ்பிளே யூனிட்லேருந்து ஒரு கார்டு போகும், அந்த கார்டில் வந்து ஒரு சக்ஷன் கப் இருக்கும். அந்த சக்ஷன் கப்பை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து டிஜிட்டல் அந்த டிஸ்பிளே யூனிட்டுக்கு பேக் சைடில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொவிஷனில் அந்த சக்ஷன் கப்பை வந்து ஒரு எண்டை அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை வந்து நம்ம கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுவேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிடணும், அந்த சக்ஷன் கப்பை வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கார்டோட இன்னொரு எண்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் சென்சார். இதுதான் வாட்டர் டெம்பரேச்சரை எடுத்து இந்த டிஸ்பிளே யூனிட் மூலமாக நம்மளுக்கு காட்டப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே யூனிட்டில் வந்து 32.2 டிகிரி செல்சியஸ் காட்டுது. இதை நான் என்ன பண்ணுறேன், டேங்கோட அவுட் சைடில் ஓட்டுறேன். அவுட் சைடில் ஓட்டும் போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கார்னரில் கூட ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அந்த சென்சாருங்கிறத எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுடணும். தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த சென்சாருங்கிறது ஃபுல்லாக இமர்ஸ்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த வாட்டரோட டெம்பரேச்சருங்கிறது கரெக்டாக தெரியும். இப்போ பாருங்கள், அந்த டிஸ்பிளே யூனிட்டில் வந்து டெம்பரேச்சர் ரீடிங் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. கிளியராக பாருங்கள், 31.something காட்டுது. ஸோ இதுதான் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர். இப்போ 30.6 காட்டுது. ஸோ இதுதான் இப்போ அந்த வாட்டரோட எக்ஸிஸ்டிங் டெம்பரேச்சர். ஸோ நம்ம ஹீட்டரில் வரக்கூடிய அவுட்புட் டெம்பரேச்சர் வந்து எப்போதும் 36 வைக்கிறோம், இல்லை 28 வைக்கிறோம், இல்லை 24 வைக்கிறோம்னா அதுதான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாறும். அந்த அதை வந்து நம்ம இந்த டிஸ்பிளே டிஜிட்டல் தெர்மோமீட்டர் மூலமாக ஈஸியாக பார்க்க முடியும். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது அல்கஹாலிக் தெர்மோமீட்டர், அதாவது அந்த ரெட் கலர் போர்ஷனில் இருக்கிறது வந்து ஒரு அல்கஹால். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணிக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹீட்டில் வந்து அல்கஹாலோட லெவல் வந்து அந்த ரீடிங்ஸ் மாதிரி காட்டும். அதாவது வாட்டர் டெம்பரேச்சர் அதிகமாகும்போது அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் ரீடிங்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க. செல்சியஸ் ரீடிங், ஃபாரன்ஹீட் ரீடிங்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வாட்டரோட டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த அல்கஹாலோட லெவலுங்கிறது மாறும். இப்போ நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் வந்து அந்த கிளாஸ் தெர்மாமீட்டரில் வந்து அந்த ரீடிங்ஸ் எல்லாம் கிளியராகவே மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெட் கலர் போர்ஷன் தான் அல்கஹாலுங்கிறது. 0 30, 40, 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு எண்டில் வந்து ஒரு சக்ஷன் கப் இருக்கும். அந்த சக்ஷன் கப்பை வச்சு நம்ம டேங்க்கில் ஒட்டிடணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தெர்மாமீட்டரை கண்டிப்பாக டேங்க் உள்ளே தான் வைக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த அல்கஹால் தெர்மாமீட்டர் டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த சக்ஷன் கேப்பை வச்சு டேங்க்கோட ஓரத்தில் ஃபிஷ்ஷுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வாட்டர் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த அல்கஹால் லெவல் மாறி வாட்டரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை காட்டும். இதில் அக்யூரசி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் தெர்மாமீட்டரில் அக்யூரசி லெவல் அதிகமாக இருக்கும். இந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வந்து ஒரு பேட்டரியில் ஆப்ரேட் ஆகுது. அந்த பேட்டரியோட பவர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேட்டரியை நம்ம மாற்றிக்கலாம். இது நார்மலாக எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து அக்வேரியமில் இருக்கக்கூடிய வாட்டர் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். இந்த டிஜிட்டல்
மற்றும் ஆல்கஹால் தெர்மாமீட்டரை பற்றி சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இதுபோல் நம்ம சேனலில் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காம இருந்ததுங்கன்னா சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு சேனலில் உள்ள எல்லா வீடியோஸையும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.